இட்லிக்கு சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் ஜீரா, ஒரு வத்த மிளகாய், பாதி வெங்காயம், ஒரு 40 செகண்ட் வெங்காயம் வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு டொமேட்டோ நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுருக்கேன். டொமேட்டோ சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா தேங்காய் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் துருவி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுருக்கேன். ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பவுடர், பேனில் இருக்கிற சூட்லேயே இதை ஒரு வாட்டி இப்படி ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இதை நைஸாக அரைச்சிட்டு வரலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணது 2. இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நறுக்கின டொமேட்டோ 1, கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். கட் பண்ண உருளைக்கிழங்கு 1, பாதி கேரட், மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். நடுநடுவில் இளக்கி கொடுக்கலாம். 2 நறுக்கின கத்திரிக்காய், 1 எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அது இதில் விடலாம். உப்பு, அரை கப்பு பருப்பை கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் விடுறேன். ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டுருக்கேன், அதையும் போட்டு பாயில் பண்ணலாம். இது ஆப்ஷன் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நெய் 1/2 ஸ்பூன் விட்டுருக்கேன், பெருங்காயம், கடுகு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுருக்கேன். இப்படி ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு கொத்தமல்லி மேலாக தூவிடலாம். நம்ம சாம்பார் ரெடி. இப்போ இட்லி கூட சர்வ் பண்ணலாம். டேஸ்டியான இட்லி சாம்பார் ரெடி.